திருவண்ணாமலை ஸ்ரீ சண்முகா பாடசாலை சம்பந்தமான சில விடயங்கள் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் இன்று பேசப்பட்டு வருகின்றது. அந்த பாடசாலையில், ஸ்ரீ சண்முகா தேசிய பாடசாலையில் பௌமிதா என்ற ஆசிரியை அவருடைய ஹபாயா அணிந்து செல்வது சம்பந்தமான உரிமையை நிலைநாட்டுவதற்காக இந்த நாட்டின் மனித உரிமை ஆணைக்குழு அதே போன்று நீதிமன்ற சென்று நீதிமன்றத்தின் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் அவர் மீண்டும் அதே பாடசாலைக்கு ஹபாயா அணிந்து செல்லலாம் என்ற இணக்கப்பாட்டின் அடிப்படையில் சென்றபோது அங்கு எதிர்பாராத சில கசப்பான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இது உண்மையில் முஸ்லிம் சமூகத்தில் பெருத்த கவலை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக வடகிழக்கில் தமிழ் முஸ்லிம் சமூகத்துடைய கலாச்சார உரிமை என்பது, மத உரிமை என்பது இரு சமூகங்களும் மிக புரிந்துணர்வு அடிப்படையில் இருந்து வருகின்ற இரு சமூகங்களாகும். விடுதலை புலிகள் ஆயுதமேந்தி போராடிய காலத்தில் கூட, பல வன்முறைகள் தாண்டவமாடிய காலகட்டத்தில் கூட பல இஸ்லாமிய மாணவர்கள் தமிழ் பாடசாலைகளிலும், தமிழ் மாணவர்கள் மாணவிகள் இஸ்லாமிய பாடசாலைகளிலும், அதே போன்று ஆசிரியர்களும் கடமையாற்றிய பொழுது கூட கலாச்சார உடை சம்பந்தமான மத விடயங்கள் சம்பந்தமாக எந்த விதமான அசம்பாவிதம் நடைபெற்றதாக நான் கேள்விப்படவில்லை. ஆனால் இன்று யுத்தம் முடிந்த கையோடு ஒரு இரு சமூகங்களும் ஒற்றுமையாக அமைதியாக வாழ்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடைபெற்று அது சம்பவத்துக்கும் பின்பு இது சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கைகளை உரிய தரப்புகள், குறைந்தபட்சம் திருவண்ணாமலையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை சிரா சம்பந்தன் ஐயா அவர்கள் இருக்கின்ற மாவட்டம், அதே போன்று முஸ்லீம் தமிழ் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களாவது ஒரு கூடி இந்த விடயத்தில் ஒரு சமூக இணக்கப்பாட்டை வருவதற்கு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். இது தவறவிட்டதன் காரணமாக தொடர்ந்து இது பேசுபொருளாக முஸ்லீம் இளைஞர்கள் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் எழுதிக்கொண்டிருந்த ஒரு சமயத்தில் துறைசோசமாக இந்தியாவில் கர்நாடகாவில் அங்கும் ஒரு மாவட்டத்தில் ஹிஜாப் பிரச்சினை தலை தூக்கியதனால் அது நேற்று மிக உக்கிரமாக, யாரும் சர்வதேச ரீதியான கவனத்தை பெறும் வகையில் மிகவும் உக்கிரமான முறையில் அந்த பிரச்சினை அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் பிபி முஸ்கான் என்ற மாணவி, அவர் அந்த பாடசாலைக்கு ஹிஜாப் அணிந்து சென்ற பொழுது அங்கு பல இளைஞர்கள் வெளியாட்கள் வந்து அவரை வட்டமிட்டு அவரை சூழ்ந்து அவரை கூக்குரலிட்ட பொழுது தைரியமாக அந்த பெண்மணி தன்னுடைய உரிமைக்காக வாதாடியதை இன்று சர்வதேச ஊடகங்கள் இன்று அதன் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. உண்மையில் இது சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கின்ற ஆறுதலான விடயம், இந்தியாவில் உள்ள முற்போக்கான தலைமைகள் ராகுல் காந்தி, அதே போன்று கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் சீதாராமையா, அதே போன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின், அதே போன்று தமிழ்நாட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன், நடிகர் கமலஹாசன், அதே போன்று பல முன்னணி தமிழ்நாட்டு கர்நாடக தலைமைகள் இந்த ஹிஜாப் விஷயத்தை, இது இந்திய அரசியலமைப்பில் உள்ள ஒரு அடிப்படை உரிமை, இதனை ஒரு மத ரீதியாக கலாச்சார ஒரு திணிப்பாக சில அரசியல் நோக்கம் கொண்ட கட்சியினர், குறிப்பாக மாநில தேர்தல்கள் பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு அரசியல் வியாபாரத்துக்காக இதை கையில் எடுப்பதாக அந்த தலைமைகள் மிக தெளிவாக வன்மையாக இந்த ஹிஜாப்புக்கு எதிரான கர்நாடக மாநில அரசின் தீர்மானத்தை கண்டித்து பேசியுள்ளார்கள். உண்மையில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 மாநிலங்கள் இருக்கின்றன.
பல மாநிலங்கள் பாரதிய ஜனதா கட்சியினால் ஆளப்பட்டு வருகின்றது. ஆனால் கர்நாடகாவில் மட்டும் இந்த மோசமான நடவடிக்கை காரணமாக இன்று உளவியல் ரீதியாக உங்களுக்கு சொந்தமான கடைசி இரண்டு வினாடிகள் தெற்காசியாவில் உள்ள இன்று முஸ்லிம் கல்வி கற்கின்ற மாணவ மாணவிகள் மத்தியில் ஒரு கிளேசமும் ஒரு பதற்றமும் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் தான் நான் இங்கிருக்கின்ற எங்களுடைய சகல தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமைகளுடன் வேண்டுகோள் விடுப்பது, இலங்கையில் நீங்கள் ஒரு தொல் திருமாவளன் போன்று ஒரு ஸ்டாலின் போன்று செயற்பட வேண்டும். சமூகங்களின் மதங்களின் கலாச்சார மத உரிமைகள் சம்பந்தமாக பட்டவத்தனமாக தெளிவாக தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிப்பதில் யாரும் மஞ்ச தேவையில்லை. ஏனென்றால் அப்பொழுதுதான் தமிழ் முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் ஒரு ஒற்றுமையும். கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் வடகிழக்கு இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள் பல மாதங்கள் பேசியிருந்தது. தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அந்த ஆயுத போராட்ட அந்த தியாகத்துக்காக அர்த்த புஷ்டியான ஒரு அதிகார பரவலாக்கம் வர வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் தலைமைகள் ஒன்றோடு ஒன்றாக இருந்து பேசிய அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்டில் ஒரு இனப்பிரச்சினை தீர்வு வருகின்ற பொழுது அது நிச்சயமாக தமிழ் முஸ்லிம் ஒற்றுமையாக செயற்படுகின்ற பொழுதுதான் அந்த விடயத்தை கையாள எட்ட முடியும். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் வடகிழக்கில் உள்ள முஸ்லிம் சமூகம் அச்சப்படுகின்ற ஒரு விடயம் வெறுமனே ஒரு கிஜாப் உரிமைக்காக இன்று தங்களுடைய உரிமையை பெறுவதற்காக போராடுகின்ற ஒரு சமயத்தில் இவ்வாறு அரசியல் உரிமை சம்பந்தமாக இவ்வாறு நாங்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியும். எங்களுடைய நில உரிமை அரசியல் உரிமை சம்பந்தமாக இதுவரையும் தமிழ் தேசிய கட்சிகள் தெளிவாக முஸ்லிம் சமூகம் சம்பந்தமாக எந்த விதமான நிலைப்பாட்டையும் தெரியப்படுத்தாமல் உங்கள் நேரம் முடிவடைந்துவிட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் 13வது திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வெறுமனே நேரம் முடிவடைந்துவிட்டது. முடித்துக் கொள்ளுங்கள். வடகிழக்கில் உள்ள குறிப்பாக கிழக்கு மாநிலத்தில் வாழ்கின்ற 42 விதமான முஸ்லிம்களுடைய அரசியல் இருப்பு அரசியல் உரிமை சம்பந்தமாக எந்தவித இதுவரையும் விடையும் கூறாமல் இன்று ஒரு ஹபாயா பிரச்சனை கூட ஒரு தைரியமாக ஒரு தீர்வினை முன்வைக்க முடியாத தலைமையிலாக நாங்கள் மாறியிருக்கின்றோம். இதனை முற்று முழுதாக மாற்ற வேண்டும். தமிழ் முஸ்லிம் ஒற்றுமைக்காக நாங்கள் பாடுபட வேண்டும் என்று